மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 4 திருக்குறள். திருக்குறளில் முதல் 4 திருக்குறளையும் அதற்கான விளக்கங்களையும் சென்ற பாடப்பகுதியில் பார்த்தோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த 4 குறட்பாக்களையும் அதற்கான தெளிவுரையையும் பார்த்தோம் மாணவர்களே. இன்று மீதமுள்ள குறட்பாக்களை பார்க்கலாம். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது கல்வியினுடைய சிறப்புகளை முன்பு இருக்கிற திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர். அப்படிப்பட்ட சிறப்புடைய கல்வியை எப்படி கற்க வேண்டும், கல்வி உடையவர் முன்பு பிச்சை எடுப்பவங்க இல்லாத பிச்சை எடுக்கிறவங்க போல தாழ்ந்து பணிந்து கற்க வேண்டும். உடையார் முன் அப்படின்னா என்னென்னா கல்வி உடையவர்கள் முன், கல்வியை கற்ற சான்றோர்கள் முன் இல்லார் போல் இல்லாத பொருள் இல்லாதவர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் நாமும் கல்வி இல்லாதவர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இல்லார் போல் ஏகற்றும்னா கவலை, ஏகற்றும்னா என்னென்னா கவலையுடன் கற்றார் கடையரே கல்லாதவர். அப்படி தாழ்ந்து கல்வி உடையவர்கள் முன் கல்வி இல்லாதவர் தாழ்ந்து கவலையுடன் கற்ற கல்வி கற்க வேண்டும், அவ்வாறு கற்போர் மேலானவர். அப்படி தாழ வேண்டுமே என்று எண்ணக்கூடியவர்கள் கீழானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவங்க முன்னாடி தான் தாழ்ந்து நின்று கல்வி கற்கணுமா அப்படின்னு நினச்சோம்னா நாம் கீழானவர்கள். கடையரே கல்லாதவர் கற்றார், ஏகற்றும் கற்றார் அப்படின்னா கவலையுடன் கற்றவர்கள் கல்ல கற்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், கல்லாதவர்கள் கடையர்னா கீழோர் சொல்லியிருக்காங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். கல்வி கற்பவர் குறட்பாவினுடைய கருத்தை பாருங்கள். கல்வி கற்பவர் செல்வந்தர் முன் பணிந்து கேட்கும் ஏழை போல, பணம் இருக்கிற செல்வந்தர்கிட்ட போயிட்டு பணம் கேட்கும்போது நாம் எவ்வளவு பணிவோமோ அப்படி கற்ற அறிஞர் முன் தாழ்வுடன் நின்று கல்வி கற்க வேண்டும், அவ்வாறு கற்போர் மேலானவர் கல்லாதவர் கீழானவர் ஆவார். தாழ்ந்து பணிய வேண்டும் என்று வெட்கப்படுபவர்கள் கீழானவர்களாக அவர்கள் மாணவர்களே. எனவே கல்வி கற்ற அறிஞர்கள் முன்பு தாழ்ந்து பணிந்து கல்வியை கற்க வேண்டும், ஏனெனில் அவ்வளவு சிறப்புடையது கல்வி. சரிங்களா, 6வது திருக்குறளை பார்க்கலாம். தொட்டனைத்து ஊறும் மனத்தேனி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்து ஊறும் எங்கே, மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் ஊற்றெடுக்கும். கடலுக்கு அருகாமையில் போயிட்டு அந்த மணல் பாங்காக இருக்கிற இடத்துல நோண்டினீங்கன்னா கையால் தோண்ட தோண்டவே அந்த இடத்துல நீரானது ஊற்றெடுக்கும். அதுபோல் சிறந்த நூல்களை கற்கும்போது அறிவானது நமக்கு ஊற்றெடுக்கும். கல்வியினுடைய சிறப்பை முதல்ல சொன்னாங்க திருவள்ளுவர். அதற்கு பிறகு கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும், ஏன் கற்க வேண்டும் என்ற கூறினாங்க. இப்போ கல்வியை கற்பதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் தொட்டனைத்துனா தோண்டும் அளவிற்கு, நாம் எவ்வளவு ஆழம் தோன்றுமோ அவ்வளவு ஆழத்திற்கு நீரானது ஊற்றெடுக்கும். மணற்பாங்கான இடத்தில் உள்ள கேணி அப்படின்னா கிணறு, தோண்டும் போது கிணறாக மாறுது இல்லையா, அப்படிப்பட்ட கிணற்றில் ஊற்றெடுக்கும் நீர். மாந்தர் அப்படின்னா நம் மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறுனா மாந்தர்னா மனிதர்களுக்கு கற்ற அளவிற்கு அறிவு வளரும் அப்படின்றது தான் இந்த 6வது குறட்பாவினுடைய விளக்கம். மாணவர்களே விளக்கம் பாருங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட தோண்டிய அளவு நீர் ஊற்றெடுக்கும். அதுபோல சிறந்த நூல்கள் பல கற்கும் போதே அறிவு வளரும். தோண்டும்போது எப்படி ஊற்று எடுக்குதோ நீரானது, அப்படி கற்கும்போது நமக்கு அறிவு வளரும். எனவே மாணவர்களே, சிறந்த நூல்களை கற்க வேண்டும். சரிங்களா, 7வது குறட்பாவிற்கு போகலாம்.
யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு எதுவாயினும் கல்வி கற்கும் எல்லா நாடும் தன்னாடு எல்லா ஊரும் தன் ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போது படித்தவங்களுக்கு எங்கு போனாலும் அதற்கான மரியாதை மதிப்பு கிடைக்கும் அப்படின்றது தான். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும்னா இறக்கும் வரையில் அவனுக்கான இந்த மரியாதை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் சில பேர் கல்வி கற்காமலே இருக்கிறாங்களோ அப்படின்னு தன்னுடைய மன வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறார் மாணவர்களே. யாதானும் நாடாமலாம் எதுவாயினும் எங்கு நாடாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் கல்வி கற்றவர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் போது இதையெல்லாம் தெரிந்த பிறகும் கூட ஏன் கல்வி கற்காமலே சிலர் இருக்கின்றனோ இறக்கும் வரை கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ அப்படின்னு மன வேதனையை இங்கு வெளிப்படுத்துகிறாங்க. கல்வி கற்றவனுக்கு எல்லா நாடும் தன்னாடாகும். எல்லா ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்திருந்தும் சிலர் இறக்கும் வரை கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ. அதாவது படித்தவங்களுக்கு எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்வி கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த கல்வியினாலேயே அவர்களுக்கு சிறப்பு உண்டாகும். அப்படி எல்லாம் இவை அனைத்தையும் தெரிந்திருந்தும் சிலர் இருக்கும் வரை கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ என வள்ளுவர் 7வது குறட்பாவில் தன்னுடைய மன வேதனையை வெளிப்படுத்துகிறார் மாணவர்களே. எனவே கல்வியின் மகிமையை கல்வியின் மேன்மையை உணர்ந்து மாணவர்களாக நீங்கள் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும். 8வது குறட்பாவிற்கு போகலாம். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமை கண் தான் கற்ற கல்வி அப்படின்னா ஒரு பிறப்பில், இந்த பிறப்போ இல்லை முதற் பிறப்போ எப்பிறப்பாக இருந்தாலும் ஒரு பிறப்பில் அவன் கற்ற கல்வி அவனுக்கு 7 பிறப்பும் ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு, பாதுகாப்பை தரக்கூடியது. ஒருமை கண்னா ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி, ஒரு மனிதன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது அவனுக்கு 7 பிறப்பும் பாதுகாப்பை தரவல்லதாக அமையும். ஒருமை என்றால் ஒரு பிறப்பு, எழுமை என்றால் இனி வரும் பிறப்பு. 7 பிறப்பு என்பது நம் முன்னோர்களுடன் நம்பிக்கை, நமக்கு 7 பிறவி இருக்கிறது என்பது. ஸோ எழுமையும் என்பது 7 பிறப்பையும் குறிக்கக்கூடியது, இனிவரும் பிறப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு இல்லைங்களா. இப்போ குரல் விளக்கம் பார்க்கலாம். ஒருவர் ஒரு பிறப்பில் கற்றுக்கொள்ளும் கல்வி அறிவு அவருக்கு அடுத்து வரும் பிறப்புகளில் எல்லாம் பாதுகாப்பை தரும். அடுத்து எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் அவருக்கு பாதுகாப்பை நல்கக்கூடியது இந்த கல்வி. 9வது குறட்பாவிற்கு போகலாம். மாணவர்களே, தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது அப்படின்னா என்னென்னா மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கும் கல்வியால். தாம் அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள். அறிஞர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்னா அவர்கள் கற்ற கல்விதான். ஸோ தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு, உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு மேலும் மேலும் கற்கவே விரும்புவார்கள். நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கும் கல்வியால் தான் உலக மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை கண்டு மேலும் மேலும் கற்கவே விரும்புவர் யார்? அறிஞர்கள். சாதாரண மக்கள் அல்ல மாணவர்களே, கல்வி கற்ற அறிஞர்கள். இந்த கல்வியால் தான் நாமும் இன்புறுகிறோம், இந்த உலக மக்களும் இன்புறுகின்றனர் என்பதை நன்கு உணர்ந்த பிறகு மேலும் மேலும் கல்வியை கற்கவே முற்படுவர். இது 9வது குறட்பாவினுடைய விளக்கம் பாருங்கள்.
அறிஞர்கள் தாம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கும் கல்வியால் உலக மக்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைவதை கண்டு அந்த கல்வியினால தான் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதை கண்டு மேலும் மேலும் கற்கவே விரும்புவார்கள். இன்னும் நிறைய கற்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அறிஞர்கள். 10வது குறிப்பாக பார்க்கலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் அப்படின்னா கேடு இல்லாத, கேடு என்றால் அழிவு, கேடு இல்லைன்னா அழிவற்ற. கேடில் விழிச்செல்வம், இப்போது கல்வி செல்வம் வீரம் ஒரு மனிதனுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லுவாங்க. வீரமும் இருக்கணும், கல்வியும் இருக்கணும், செல்வமும் இருக்கணும்னு. இப்படிப்பட்ட மூன்றில் மற்றவர்களால் அழிக்க முடியாதது கல்விதான். மூன்று, செல்வமா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பார்க்கும்போது கல்வியை மட்டும்தான் பிறரால் அழிக்க முடியாது. பிறருக்கு கொடுத்தாலும் வளரக்கூடியது. தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்தால் அது குறையும், ஆனால் கல்வியை கொடுத்தால் நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் மாணவர்களே. அதனால தான் சொல்கிறாங்க கேடில் விழிச்செல்வம். விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம், கேடு இல்லாத அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வி. யாருக்கு யாராக இருந்தாலும் எவர் ஒருவருக்கும். மாடல்ல மற்றையவை, மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது. மாடு அப்படின்னா செல்வம், நேரத்தில் மாடு என்பது செல்வத்தை குறிக்கும். மாடு அல்ல, செல்வம் அல்ல மற்றைய செல்வங்கள் எல்லாம் அப்படி என்பது தான் 10வது குறட்பாவினுடைய விளக்கம். பாருங்கள், ஒருவனுக்கு அழிவற்ற சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எவையும் செல்வங்களாக, வேறு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் செல்வங்களாகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களே. பாருங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. முதற் குறிப்பா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 2வது குறிப்பா, என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இப்போ கூறிய 5 குறட்பாக்களும் மனப்பாட குறட்பாக்கள் மாணவர்களே. 1, 2, 4, 6, 10 இந்த 5 குறட்பாக்களையும் தெளிவாக படித்து தெளிவாக எழுதி பாருங்கள். கசடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றம், எண் அப்படின்னா என்னென்னா அறிவியல் கணிதம், கற்றோர் என்பவர் அறிவுடையவர் கல்வி கற்றோர், மாந்தர் மனிதர், ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, கசடருனா கசடு கூட்டல் அற, எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப, மணற்கேணி மணல் கூட்டல் கேணி, கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார், மாடு கூட்டல் அல்ல மாடல்ல, என் கூட்டல் என்ப என்ப, கண் கூட்டல் உடையார் கண்ணுடையார். திருக்குறள் பார்த்த மாணவர்களே, திருக்குறளினுடைய சிறப்பை உணர்ந்து திருக்குறளை படித்து மேன்மை உறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடவலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.